जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवर दारी जय गोपी जन वल्लभा जय गिरिवर दारी यशोदानंदन व्रज जन रंजना यशोदानंदन व्रज जन रंजना यमुना तीरवन चारी जय कुंज बिहारी यमुना तीरवन चारी जय कुंज बिहारी जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञानांजनाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामयं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ग्रंथराज श्रीमद् भागवतम की जय श्रील प्रभुपाद की जय हरे कृष्णा भक्तर एल्लारुक्कुम वणक्कम இது வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம் அதாவது இது வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் வர்ணாசிரம தர்மம் அதன பல வர்ணங்களிலும் உள்ள அந்த வர்ணத்தவர்களுக்கு என்ன கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அதான் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப வந்து நம்ம பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் பார்த்தோம் சூத்ரர்கள் வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் நம்ம தீபாவளி பண்டிகை நடுவில் வந்தது அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஸ்திரீனுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அதுல வந்து நமக்கு 4-5 ஸ்லோகங்கள் அதே ஒரு சிந்தனையில வர்றதுனால அவற்றை நம்ம சேர்த்து எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது புக் இருக்கவங்க எடுத்துக்கலாம் அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து 24 வரைக்கும் முடிச்சிருந்தோம்
மூன்று ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது முதல் காண்டத்துல 11வது அத்தியாயம், அதாவது பரிபூரண சமுதாயம், நான்கு சமூக பிரிவுகள் அப்படின்றத பத்தி தான் இந்த 11வது அத்தியாயம். அதுல வந்து நம்ம 25, 26, 27 இந்த மூன்று ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். பார்க்கலாம். ஸ்திரீணாம் சபதி தேவானாம் தச்ருஷ்ரூனுகூலதா தத்பந்துஷு அனுவ்ருத்திஷ்ச நித்யம் தத்வ்ரததாரணம். அதாவது ஸ்திரீணாம் பெண்களின், ச கூட பதி தேவானாம் தங்கள் கணவன்மார்களை வழிபாட்டுக்கு உரியவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள தத் சுஷ்ருஷா தன் கணவனுக்கு பணிவிடை செய்ய தயாராக இருத்தல், தத் பந்துஷு கணவனின் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அனுவிருத்தி அவ்வாறே நடந்து கொள்ளுதல், கணவனின் திருப்திக்காக அவர்களுக்கு நன்கு பணிவிடை செய்தல், மேலும் நித்தியம் தினமும் தத் விரத தாரணம் கணவனின் விரதங்களை தானும் அனுஷ்டித்தல் அல்லது கணவன் செயற்படுவது போலவே செயற்படுதல் ஸ்திரீனுடைய கடமைகளாக. கணவனுக்கு சேவை செய்தல், கணவனிடம் எப்பொழுதும் அனுகூலமாக நடந்து கொள்ளுதல், கணவனின் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அவ்வாறே நடந்து கொள்ளுதல், கணவனின் விரதங்களை பின்பற்றுதல் ஆகிய இந்நான்கு கொள்கைகளும் கற்புடையவள் என்று விவரிக்கப்படும் பெண்களால் பின்பற்றப்பட வேண்டியவையாகும். பொருளுரை: ஒரு பெண் தன் கணவனின் விரதத்தை பின்பற்றுவது அமைதியான இல்லற வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானதாகும். கணவனின் விரதத்திற்கு இணங்காதிருப்பது குடும்ப வாழ்வையே அழித்துவிடும். இது தொடர்பாக சாணக்கிய பண்டிதர் மிகச்சிறந்த அறிவுரை ஒன்றை கூறுகிறார். தம்பத்யோ கலகோ நாஸ்தி தத்ர ஸ்ரீர் ஸ்வயமாகதஹ. கணவன் மனைவிக்கு இடையில் சண்டைகள் இல்லாதிருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி தானாகவே அவ்வீடு தேடி வருகிறாள். ஒரு பெண்ணின் கல்வியானது இச்ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள அறிவுரைக்கேற்பவே அளிக்கப்பட வேண்டும். தன் கணவனை அனுசரித்து நடப்பதே கற்புடைய ஒரு பெண்ணின் அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். பகவத்கீதையில் 1:40 ஸ்திரீ துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரக என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் மாசுடையவர்களாக அல்லது களங்கமுடையவர்களாக இருப்பார்களானால் வர்ணசங்கர ஜனத்தொகை ஏற்படும். எவ்வித கட்டுப்பாட்டு விதிகளையும் பின்பற்றாத இக்காலத்து ஹிப்பிகளை வர்ணசங்கர ஜனத்தொகை என்று கூறலாம். மற்றொரு விளக்கம் என்னவெனில், வர்ணசங்கர ஜனத்தொகையில் யார் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை எவராலும் அறிய முடியாது. வர்ணாசிரம முறையானது விஞ்ஞான பூர்வமான முறையில் சமுதாயத்தை நான்கு வர்ணங்களாகவும் நான்கு ஆசிரமங்களாகவும் பிரிக்கிறது. ஆனால் வர்ணசங்கர சமுதாயத்தில் இத்தகைய வேறுபாடுகள் இல்லாததால் யார் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிய முடியாது. இத்தகைய ஒரு சமுதாயத்தில் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் ஆகியோருக்கு இடையில் வேறுபாட்டை காண முடியாது. ஜட உலகில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்கு வர்ணாசிரம ஸ்தாபனத்தை அறிமுகப்படுத்துவது அவசியமாகும். ஒருவனுக்குரிய தொழில் என்னவென்று தீர்மானிக்கப்பட்டு அதற்கேற்ப அவனுக்கு கல்வி புகட்டப்பட வேண்டும். அப்பொழுது ஆன்மீக முன்னேற்றம் தானாகவே சாத்தியமாகும். அடுத்த 2 ஸ்லோகத்தையும் பார்த்திடலாம். சம்மார்ஜனோபலோபாப்யாம் கிரகமண்டனவர்தனை ஸ்வயம் ச மண்டிதா நித்யம் பரிஸ்ருஷ்ட பரிச்சதா காமைர் உச்சாவசை சாத்வி பிரஸ்ரயேண தமேன ச வாக்கியை சத்யை பிரியை பிரேம்னா காலே காலே பஜேத்பதிம். அதாவது கற்புடைய ஒரு பெண் தன் கணவனின் மகிழ்ச்சிக்காக நன்கு ஆடை அணிந்து தங்க ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அவள் எப்பொழுதும் சுத்தமான கவர்ச்சியான ஆடைகளை உடுத்தி வீட்டை பெருக்கி அது எப்பொழுதும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும்படி நீரினாலும் மற்ற திரவியங்களாலும் முழு வீட்டையும் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். அவள் வீட்டிற்கு தேவையான சாமான்களை சேகரிக்க வேண்டும். மேலும் வாசனை பத்திகளாலும் மலர்களாலும் வீட்டை எப்பொழுதும் நறுமணம் கொண்டதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தன் கணவனின் விருப்பங்களை நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும். அவள் அடக்கத்துடனும் உண்மையாகவும்
புலனடக்கத்துடனும் இருப்பதுடன் இனிய வார்த்தைகளையே பேசுபவளாக இருக்க வேண்டும். இத்தகைய ஒரு கற்புடைய பெண் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தன் கணவனுக்கு அன்புடன் சேவை செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெண்களின் ஒரு பெண்ணின் கடமையாக கூறப்பட்டிருக்கு. இதை இனி வந்து நம்ம கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம் என்ன சொல்றாரு அப்படிங்கறத. அதாவது பதி தேவானாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை முதல்ல எடுத்து பார்க்கலாம். பதி தேவானாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கணவனை தெய்வமாக வழிபாட்டுக்கு உரியவர்களாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து எப்படி வந்து இந்த காலத்து பெண்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் நம்ம பார்த்தோம்னா இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதாவது கணவன் என்ற பின் தான் வழிபாடு என்னும் சொல்லே வருகிறது இல்லையா. ஆண்களைன்னு மொத்தமாக சொல்லல, கணவன்கிற அந்த ஒரு பொசிஷன் ஒரு ஆண்மகனுக்கு வந்த பின்புதான் இங்கு வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கணவன்ற பொசிஷன் எதனால ஏற்படுகிறது, திருமணம் என்ற பந்தத்தினால். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உறவு அப்படிங்கிறது ஏற்படுவதை திருமணம்ங்கிற பந்தத்துல. அதற்கப்புறம் அவர் பெண் ஆண் என்பது மாறி அவர்கள் கணவன் மனைவி என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ இப்போ வைதீக திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, எப்படி அப்படின்னா மங்கள வாத்தியம். இப்பயும் அப்படிதான் இருக்கு நம்ம மங்கள வாத்தியம். ஆனா அதுல சில ரொம்ப மங்களம் வாத்தியம்னு இல்லாம பல வாத்தியங்களும் வந்துருக்கு இந்த காலத்துல. ஆனா வைதிகமான திருமணம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் வே வேதிக் சிஸ்டம்ல எப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்னா, வைதிக திருமணங்கள் எப்படின்னா மங்கள வாத்தியங்கள் இருந்தது. மலர் தூவினாங்க, மந்திரம் ஊதினார்கள், மாலை சூட்டி கொண்டார்கள். அப்புறம் இதெல்லாம் ஜென்ரலா எப்போ செய்யப்படும், மாலை யாருக்கு சாற்றுகிறோம், நம்ம டெய்லி டெய்லி மாலை மாட்டிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளுடைய திருமண நாள் வரும்போது நம்ம மாலை போட்டுக்கிறோமா, இல்ல யாருக்காக இந்த மாலை எப்பொழுதுமே வந்து சூட்டப்படுகிறதுன்னு பார்த்தா பகவானுக்கு இல்லையா. வேற யாருக்கு மாலை சூட்டப்படுது, மாலை அப்படின்னு பூவால அர்ச்சிக்கிறது அப்படிங்கறதுலாம் சரி, பெண்கள் வந்து அந்த சிகை அலங்காரத்துக்காக சில மலர்கள் அதுவும் பகவான் திருவடியில வச்சு பிரசாதமாக மலர்களை சூட்டிக்கிறாங்க. மற்றபடி மாலையை அணிந்து கொள்வது, மாலை அணிவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம், மனிதர்கள் அணிவதே கிடையாது. ஆனா தினமும் பகவானுக்கு தானே மாலை அணிவிக்கப்படுகிறது. அது போல ஒரு நாள் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த மாலை அணிவிக்கப்படுகிறது அப்படின்னா அவர் அந்த திருமணம் அந்த சடங்கு அத்தனை புனிதமானது, அந்த சடங்குல மங்களகரமானது மேன்மையானது. அது அதை குறிப்பதற்கு தான் அவர்களுக்கு அந்த மாலை. அந்த அந்த திருமணம் எதை குறிக்கிறது, அது யாருடைய இணைப்பாக அது கருதப்படுகிறது அப்படின்னா இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் லக்ஷ்மி நாராயணராக கருதப்படுகிறார்கள். இப்போ எப்படி வந்து ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்னு சொன்னா திவ்ய தம்பதிகள்னு நம்ம சொல்றது வந்து பிராட்டியும் பெருமாளையும் நாராயணர் லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணர்னு சொல்றோம். அவர்கள் தான் வந்து உலகிலேயே மிக திவ்யமான உன்னதமான உத்தமமான தம்பதியினர். அவர்களை போல அந்த அது அது போல இணைந்து ஒற்றுமையாக வாழணும், அந்த ஒரு இணக்கம் இருக்கணுங்கிறதுனால அந்த திருமணத்துல வந்து பெண்ணையும் மாப்பிள்ளையும் அப்படியே ஒரு லக்ஷ்மி நாராயணராக பாவிக்கிறாங்க. அதனாலதான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை சடங்குகள் இருக்கு. இதை நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம்னா எப்படி பொருந்தது பாருங்க.
மாலை அணிவித்து அவர்களை அன்னைக்கு வந்து தெய்வம் போல பாவித்து அப்படி வந்து ஒரு அவர் அன்னைக்கு மட்டும் ஏன் அவர்களுக்கு அத்தனை முக்கியத்துவம் அங்க இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் போடுறாங்களா இல்ல அவர்களுக்கு மட்டுமே அப்ப அந்த மங்கள அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திருமாங்கல்ய தாரணம் செய்யப்படும் பொழுது என்ன நிறைய பேர் நானே என்னை அறியாமல் கைகூப்பி வணங்குவது போல இருக்கும் அந்த அது ஏன்னா அது ஒரு காணற்கரிய காட்சி திருமாங்கல்யம் வந்து ஒரு பெண்ணின் கழுத்தில் ஏறுறது அப்படின்றது அந்த அவ்வளவு புனிதமான விஷயம் அது பலருக்கும் அங்க நடத்துகிற அத்தனை பேருக்கும் ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா அது ஒரு முடிவு செய்வதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் பெரிய பொறுப்பு அந்த பெண்ணின் சைடு பெண்ணின் பக்கத்துல இருந்தும் சரி ஆண் பக்கத்துல இருந்தும் சரி ஏன்னா இருவருக்குமே ஆண்னா வந்து ஆண் கல்யாணம் தானே பையன் தானே நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்ல அவர்களுக்கும் அங்க வந்து ரொம்ப பொறுப்பு அதிகம் ஏன்னா அந்த பெண் இனி தன்னிடம் வரப்போகிறாள் தங்கள் வீட்டுக்கு அப்ப அந்த பெண்ணை எப்படியெல்லாம் பாத்துக்கணும் எப்படியெல்லாம் அவள் மனம் போனாதபடி அவள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த பையன் வீட்டுக்காரர்களுக்கு இருக்கு அதனால அவர்களுக்கும் அது பொறுப்பு தான் நடக்கும் வரை அப்புறம் இந்த காலத்துல தனியா போயிடுறாங்க அப்படின்னு சொல்றோம் அதனால என்னன்னா அவர்கள் இருவரும் இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு டென்ஷன் ஒரு ஒரு பிரார்த்தனை டென்ஷன் இல்ல பிரார்த்தனை இந்த இரு பெற்றோர்களுக்குமே இருக்கு சோ இது அப்படி ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுல வந்து நம்ம எல்லாம் கைகூப்பி வணங்கிடுறோம் அப்ப வந்து மங்கள வாத்தியங்கள் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு சொல்றோம் அப்படி நடக்கிறது அந்த அப்ப பூ எரியறாங்க எல்லாரும் இது இதெல்லாம் வந்து பகவானுக்கு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அந்த மொமெண்ட்ல அந்த பெண்ணும் அந்த ஆணும் பகவானுக்கு நிகராக நாராயணராக இருந்து அவன் அந்த லக்ஷ்மி தேவியை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப நாராயணருக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன அப்படி முக்கியத்துவம் அவர்கள் ஏன் அப்படி அப்படின்னா நாராயணர் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீவத்சம் எல்லாம் சொல்றோம் பல பெயர்கள் அவருக்கு இருக்கு அவ அந்த ஸ்ரீயை தன் வக்ஷஸ்தலத்துல வச்சிட்டு இருக்கார் வக்ஷஸ்தலம் அப்படிங்கிறது வந்து அவருடைய திருமார்பு அதுல வந்து அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற மருவாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் வச்சிருக்காருன்னா கொண்டு போய் ஏதாவது பேட்ஜ் பின் பண்றதோ இல்ல ஏதாவது செயின் மாட்டிக்கிறதோ கிடையாது நெஞ்சு கிட்ட இருக்கா இல்ல நெஞ்சிலேயே இருக்கா நெஞ்சு கிட்ட இருக்கல அவ நெஞ்சிலேயே இருக்கா யாரு ஸ்ரீ மகாலட்சுமி அந்த ஒரு மருவாக இருக்கிற மருங்கிறது வந்து என்ன நம்ம உடல்ல ஒரு மச்சம் போல இல்லையா அது வந்து ஏதாவது பண்ணா அழிக்க முடியுமா இல்ல ஏதாவது ஆபரேஷன் பண்ணா இல்ல அந்த மறு அழியவே அழியாது அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் வந்து இயற்கைக்கு புறம்பானது ஒரு மருவோ மச்சமோ இயற்கையாக நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அது பாடு இருக்க விட்டுறணும் அது போல இந்த மறு என்பது பகவானின் நெஞ்சில் இருக்கிறது அந்த மறுதான் ஸ்ரீ மகாலட்சுமி அவர் எங்க எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கார் பாருங்க அத பார்க்கும்போது பெண்கள் வந்து இத்தனை சேவை செய்யணும் இழிவாக கருதப்படுறாங்க ஆண்கள் செய்யறாங்களா அப்படின்னு கேட்கறதெல்லாம் அர்த்தமற்றது ஏன்னா அந்த ஆண் அவளுக்கு கொடுக்கும் இடம் தன் நெஞ்சில் அது எப்படி நாராயணர் வந்து தன்னுடைய மார்பில் அவளுக்கு மறு போல மறுவாக வைத்து கொண்டிருக்கிறாரோ ஸ்ரீவத்சம் அப்படின்ற ஒரு அந்த மறுவாக ஸ்ரீ மகாலட்சுமியை வைத்துக் கொண்டிருக்கிறாளோ ோ அது போல அந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து ஒவ்வொரு ஆணும் அந்த ஆண் பிள்ளை திருமணம் செய்து கொள்றான் இல்லையா அவன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தாத்பரியம் அப்ப அவள் வந்து அதற்கு இப்படி ஒரு பொசிஷன் இப்படி ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு அன்பு கொடுத்துட்டார் பகவான் அப்படிங்கிறப்ப அவ என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பா லக்ஷ்மி சஹஸ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது அந்த லக்ஷ்மி சஹஸ்ர லக்ஷ்மிகள் அந்த கோவிந்தருக்கு சேவை செய்யறாங்களாம் அப்படி அவள் வந்து செய்ய தயாராகி விடுகிறாள் அவளுக்கு வந்து எந்த சட்ட திட்டமும் கிடையாது நீ இப்படிதான் என்னென்ன சேவை செய்யணும் நீ தான் காலை பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஆனா அவள் தானே செய்யறாள் எந்த ஒரு இடத்துலயும் நீங்க வந்து எனக்கு காலை பிடிச்சி விடுன்னு பகவான் கூப்பிட்டு அவளை செய்ய வைக்கிறது இல்ல அவருக்கு வலியும் இல்ல அவருக்கு வந்து என்ன பௌதீக உடலா வலி ஏற்படுவதற்கு இல்ல அவளுக்கு தனக்கு ஒரு வித சேவை செய்யணும்
இப்ப நம்ம பகவானுக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணி நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா அவருக்கு பசி இருக்கு, நம்ம வைக்கிற சாப்பாடுலதான் அது நிறைய போகுதுன்னா இல்ல, எதற்காக செய்யறோம்? நம்முடைய திருப்திக்காக. நாம் ஒரு விதமான சேவையை பகவானுக்கு செய்ய வேண்டும், நம்முடைய பாவம் அப்படி இருக்க வேணுங்கிறதுக்காக செய்யறோம். அது போலதான் அவருக்கு ஒண்ணும் அவர் சிக்கா இல்ல, அவர் கால் வலியில இல்ல, அவர் காலை வந்து மசாஜ் பண்ணும். இது வந்து அவளுடைய சேவையாக அவள் சென்று செய்கிறாள். வாலண்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, தானே விரும்பி எடுத்துக்கொள்கிறாள் அவள். அப்படி அதாவது இந்த எனக்கு எனக்கு விஷ்ணு சஹஸ்ர நாமமும் வந்து ஞாபகம் வராம இருக்கிறதே இல்லை லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு யோசிக்கும் பொழுது. அதுல என்ன வருதுன்னா, மேகக்ஷாமம் பீத கௌஷேய வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைகநாதம். ரொம்ப பியூட்டிஃபுல் தியான ஸ்லோகத்துல வரும். இப்படியான அந்த பகவானை தியானம் பண்ணிக்கிட்டுதான் அந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தை படிக்கணும். அந்த நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ராஜேஷன் பிரபு ஒரு லெக்சர்ல சொல்றார், அதாவது ஒரு நல்ல ஜபம் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி தியானம் இருக்கணுமா. சும்மா எடுத்தோடனே போயிட்டு நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணணும்னு நினைச்சு பண்றோம். அப்படி இல்லை, அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகிமையை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து தியானம் செய்து அப்பதான் நம்ம உணர்வோமா. நம்ம சொல்ல போறது மறந்தா கூட அவற்றையெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதோட டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜபத்தை தொடங்கினா அந்த தியானத்தோட நம்ம பண்ணும்போது ஒரு உணர்வு பூர்வமான ஜபம் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு என்ன இந்த இந்த ரேக்லா ஜல்லிக்கட்டு காளையை அடக்குற மாதிரி தான் எவ்ரிடே நம்ம மனசை வந்து நம்ம அடக்க வேண்டியது அப்படிதானே இருக்கு. எல்லா தடவையும் என்ன ரொம்ப பர்ஃபெக்டா சொன்ன பேச்சு கேட்டுருதா, இந்த இந்த வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டிகள் அப்படிதான் பண்ணும். ஏ சிட் சிட் அப்படின்னா உட்காரும், கெட் அப் அப்படின்னா போகும், பிரிங் த பால் அப்படின்னா போய் பால் எடுத்து போறோம். அந்த மாதிரியா மனம் கேட்குது? நம்ம சொல்றது நோ, நவ் சாண்டிங் கமான் கமன் சிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சாண்டிங் மோடுக்கு போயிடுறதா? நம்ம நம்ம மெக்கானிக்கலா நம்ம வாய் செய்யும், ஆனா மனம் செய்யுமா? மனம் எங்கேயோ போகும் இல்லையா. அப்ப எவ்ரிடே நம்மளுக்கு என்ன நடக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜபம் செய்ய உட்காரும் பொழுது நம்ம மனதுல ஏற்படும் போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காளை அடக்குவது போலதான் இந்த மனதை அடக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அது அப்படி சுத்துது, எல்லா இடமும் போகுது, அதை புடிச்சு கொண்டுறோம். எப்படி கொண்டுறோம்? இந்த அடக்கிறதுக்கு ஒரு பைல்வான் மாதிரி ஒருத்தர் போறாரு இல்லையா, ரொம்ப போய் அந்த மனசை அடக்கிறது. அதை வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்யற நாம் தான் அந்த பைல்வான். அவன் போய் எப்ப பாரு அந்த மனதை வந்து நம்ம இல்ல ஏய் நீ இப்படிதான் இருக்கணும், ஓடக்கூடாது ஓடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம். அப்ப இந்த தியான ஸ்லோகங்கள் வந்து நம்மளுக்கு பகவான ஒரு நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துவதற்கு உதவும். அப்படியாகத்தான் இந்த தியான ஸ்லோகம் வருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேகக்ஷாமம், மேகத்தினுடைய கருமையான நிறத்தை வந்து ஒன் மேனியாக கொண்டிருக்கிறார். பீத கௌஷேய வாசம், மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தி கொண்டிருக்கிறார். உடுத்தியவர் அப்படின்னு சொல்றாரு, ஸ்ரீவத் சாங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீவத்சத்தை வந்து ஸ்ரீ மகாலட்சுமியின் அடையாளமாக உன் கூடவே இருக்கிறாள் அப்படின்றதுக்கு இந்த ஸ்ரீவத்சம் தான் ஒரு அடையாளம். அதை உன்னுடைய மார்பில தரித்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கௌஸ்துபோத் பாசிதாங்கம், கௌஸ்துபமணி அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு அவருடைய மாலையின் மணியாக அணிந்திருக்கிறார். அந்த கௌஸ்துபமணி அவர் உடலுக்கே வந்து வெளிச்சம் கொடுக்கிறதாம். கௌஸ்துபோத் பாசிதாங்கம், அந்த மார்பல் அணியறது அவர் உடலுக்கே, அவர் திருவுடல் முழுவதுக்குமே அது வந்து ஒளியை கொடுக்கிறதாம், பளிச்சிட செய்கிறதா. ஏன்னா அவர் வந்து கருநிலம் இல்லையா, இந்த ஒளி அதை வந்து வெளிச்சம் பெற வைக்கிறதாம். அப்புறம் புண்ணியோபேதம், இதுல வந்து ரெண்டு அர்த்தங்கள் சொல்றாங்க. அதாவது புண்ணிய செயல்களுக்கு இருப்பிடமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க, புண்ணியாத்மாக்களாய் சூழப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக புண்டரீகாயதாட்சம், உன்னுடைய அக்ஷங்கள் கண்கள் தாமரை அப்படின்னு சொல்றார், தாமரை கண்களை உடையவர்னு சொல்றார். விஷ்ணு வந்தே, அப்படிப்பட்ட விஷ்ணுவை நான் வந்தனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். சர்வலோகைக்கநாதம், இது வந்து நம்ம அடிக்கடி சொல்றோம் சர்வலோகைக்கநாதம்னு. அதோட மீனிங் பாத்தீங்கன்னா, சர்வலோகத்துக்கும் ஏகநாதம் நீ,
யூ ஆர் த ஒன்லி மாஸ்டர் அப்படின்றது. இதுல வந்து நம்மளுக்கு பகவானுடைய முழுமுதற் தன்மை, பரமபுருஷருடைய முழுமுதற் தன்மை இதனால புரியும் நம்மளுக்கு. அதாவது சர்வலோகைக்கநாதம், சர்வலோகத்திற்கும் ஏகநாதன் நீ. அதாவது பல தேவதை வழிபாடுல இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய விளக்கம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அது சிறப்பா புலப்படுது, அவர் எப்படி சர்வலோகங்களுக்கும் ஏகநாதமாக இருக்கிறார். இப்படி நெஞ்சில வந்து நிரந்தரமாக எடுத்து இடம் கொடுத்த பின்பு இந்த பெராட்டி ஏன் சேவை செய்ய மாட்டார், தானாகவே சேவை செய்கிறார். அதான் சோ இந்த பதி தேவானாம்ங்கிறது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பதி ஏன் தெய்வமாகிறார் அப்படிங்கிறது வந்து இதனாலதான். இந்த ஒரு திருமணம்ங்கிற பந்தத்துல வந்து ஒரு லக்ஷ்மி நாராயணராக அந்த ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள். அந்த ஒரு பொசிஷன் அவர்களுக்கு ஏற்படுகிறது மாதிரி, நீ உன்னை வந்து நான் நாராயணராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை லக்ஷ்மியாக ஏற்றுக்கொள்கிறேன்ற ஒரு ஒரு உடன்பாடு அந்த திருமணத்துல வருது. அப்ப இரண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். சேவை செய்தால் வந்து இங்கு பெண்ணினுடைய சேவை குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனா ஆணுக்கும் சேவை இருக்கு. அவன் வந்து எத்தனையோ இருக்கு, அது மேபி பின்னாடி ஸ்லோகங்கள்ல வரலாம். ஆனா அதற்காக நம்ம பெண்ணுடைய சேவைகள் இப்ப செய்ய சொல்லப்பட்டதுனால பெண்கள் மட்டுமே பணிவிடை செய்ய பணிக்கப்பட்டவர்கள் நினைக்க வேண்டாம். சுஷ்ருஷா அப்படின்றது வந்து பணிவிடை, சுஷ்ருஷைகள்னு சொல்றாங்கல்ல பணிவிடை. உயரிய மதிப்பு கொடுத்து விட்டவன் இந்த பெண் தானாகவே எடுத்துக்கொள்கிறாள், செய்ய கடமைப்பட்டவள்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகப்பட்டவள், அவளை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளணும்னா அவ தானேதான் செஞ்சான். அதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் அனுகூலதா, அனுகூலதானா அனுகூலம், உதவிகரமாக இருக்கணும். அவருடைய அனைத்து செயல்களுக்கும் அனுகூலமாக இருக்கணும். அவர் வந்து அவர் ஒரு டைரக்ஷன்ல போனா நம்ம ஒரு டைரக்ஷன்ல போறது அப்படி இல்லாம, அவருடைய செயல்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். அது அப்பதான் வந்து குடும்பம் சரியாக நடைபெறும். அப்ப அவருடைய உறவினர் நண்பர்களிடமும் அதே போல இருக்கணுமா, அதாவது அவர்களை வேறு விதமாக நடத்துவது, நம் உறவினர்களை ஒரு மாதிரி நடத்துவது. நம் உறவினர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன, நம் நண்பர்கள் உறவினர்கள்னா நம்முடைய பிறப்பு முதற்கொண்டு நம்ம கூட இருந்தவங்க, அதனால அவர்களிடம் அன்பு செலுத்துவது நம்மளுக்கு வந்து கடினம் கிடையாது. ஆனால் கணவனின் உற்றார் உறவினர்களையும் அதே போல நடத்துவது இவள் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விரத தாரணம் அப்படின்னா என்ன, அவனுடைய விரதங்கள், அவனுக்குன்னு இந்த கணவனுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் கடைபிடிப்பானா இருக்கும், விரத முறைகள், அதை வந்து இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் வந்து அந்த பரஸ்பர ஏற்பு தன்மை வரணும், இந்த ஒத்து போகணும். அப்பதான் வந்து என்ன வராது, சண்டை வராது அப்படின்னு சொல்றாங்க. சண்டைங்கிறதே எதனால வரும், ஒரு டிஃப்ரென்ஸ், சஞ்சலம், நீ வேறு நான் வேறு அப்படிங்கும் போது ஒரு அமைதியின்மை வந்துடும். அப்புறம் வந்து விருப்பு, எனக்கு இது பிடிக்கல உனக்கு அது பிடிக்கல அப்படின்னு விருப்பு வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு போறது இல்லைன்னா பகவத்கீதா அனைத்து பல பல ஸ்லோகங்களும் அதை பத்தி தான் சொல்லுது, இந்த இருமைத்தன்மையில இருந்து வெளிவாங்க அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி சண்டை இல்லாத வீட்டுல சாணக்கிய நீதி அதான் தம்பத்திய கலகோ நாஸ்தி தத்ர ஸ்ரீ ஸ்வயமாகதக, அந்த ஸ்ரீ தத்ரனா அந்த இடத்துல, ஸ்ரீனா மகாலட்சுமி, ஸ்வயம் தானே, ஆகத்தகனா வருகிறாள் அப்படின்னு சொல்றாரு. எங்க தாம்பத்திய கலகோ நாஸ்தி, தாம்பத்தியத்துல கலகம் நாஸ்தி இல்ல அப்படின்னா, கலகம்னா அங்க சண்டை, அந்த சண்டை இல்லைன்னா வருவாளாம் கண்டிப்பா, ஆட்டோமேட்டிக்கா வருவாளாம். சோ ஸ்ரீ அப்படின்ற அந்த சுபிக்ஷம், அந்த செல்வம் வேண்டும்னா ஒருவர் வந்து சண்டை இல்லாம வாழ்வது முக்கியமாகிறது அப்படின்றது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த உரையாடல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, யுதிஷ்டர் நாரதரனுடைய ஒரு வர்ணத்துக்கு வர்ணங்களுக்கான கடமைகள், பல வர்ணத்தவர்களுக்கான கடமைகள் பத்தி சொல்லும் பொழுது நாரதர் வந்து அப்படியே நாராயணரிடம் என்ன கேட்டாரோ அதை அப்படியே சொல்கிறார் யுதிஷ்டர் கிட்ட. பெண்களின் கடமைகள்னு தனிப்பட்டி இப்ப வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தான் சொன்னாங்க, பெண்களுக்கு ஏன் தனியா சொல்றாங்க, வர்ணத்துக்குள்ள கொண்டு வரல, நான்கு வர்ணத்துக்குள்ள பெண்களை ஏன் கொண்டு வரல, பெண்கள் வந்து அப்ப வர்ணம் கிடையாதா, இவங்களுக்கு வந்து அந்தணர்னு இல்லையா, இவங்க அந்தணருங்கிற அடையாளம் கிடையாதா, சத்திரியர் வைசியருங்கிற அடையாளம் கிடையாதா,
பெண்கள்ங்கிறது தனி குரூப்பா வரணமா அப்படின்னா கிடையாது. அது அது இல்லை. இங்க வந்து அவர்களுக்கும் அந்தணர்களாக அவர்களுக்கும் வர்ணம் உண்டு, அந்த குணங்கள் உண்டு, அந்த தன்மைகள் உண்டு. அதாவது குண வேறுபாடு பெண்கள்லயும் இருக்கு. பிராமண ஸ்திரீன்னு இருக்காங்க, சத்திரிய பெண்கள்னு இருக்காங்க, வைஷ்ய பெண்களாகவும் இருக்காங்க, சூத்ர பெண்களும் இருக்காங்க. ஆனா அதாவது பிராமணருக்கு உதாரணமா சொல்லணும்னா எல்லா எல்லா வர்ணங்களுக்குமே பெண்கள் இருக்காங்க. ஆண்டாள், அதாவது பெரியாழ்வார் அந்தனர், அவர் வளர்த்த பெண் அவள். அவ வந்து பூ பறித்தல், தொடுத்தல், நந்தனம், நந்தவனம் பராமரித்தல், அப்புறம் வந்து பஜனை செய்தல், பகவத் கதைகள் படித்தல், அப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்டாள். அதுதான் அந்தனர் குடும்பத்துல வளரக்கூடிய விதம். அப்புறம் அப்படியே அவள் வந்து பிராமண ஸ்திரீயின் குணத்தை தான் காட்டினாள். பிராமணர் எப்படி ஒரு ஆண் எப்படி ஒரு பிராமணர் எப்படி இருப்பாரோ அதே போல இந்த பஜனை, இந்த பகவத் விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுபவளாக பிராமண ஸ்திரீ இருக்கிறாள். அதுதான் அவளுடைய இது. அவளோட வந்து இறங்கி போயிடாது, மற்ற வர்ணங்களுக்கு உள்ள குணங்களாக போயிடாது. அப்படி ஒரு பிராமண ஸ்திரீ இருப்பாள். அதே இது வந்து சத்ரிய ஸ்ரீ. அதை பத்தி சொல்லணுமா? நம்ம எவ்வளவு வீர மாதாக்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஓன் தமிழ்நாட்டிலேயே நாராணி மங்கம்மாள்னு அவங்க கதை படிக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு ஆட்சி புரிந்தவர்கள். அப்புறம் பார்த்தா ராணி லக்ஷ்மி பாய், அவங்க இவங்க எல்லாம் வந்து வீரத்தன்மை காட்டினாலும் அந்த அந்த சமுதாயத்துல அவர்கள் தாய் அப்படிங்கறதையும் அவர்கள் எப்பவுமே மறந்தது கிடையாது. எப்படின்னா நம்ம ராணி லக்ஷ்மி பாயோட பிக்சர்ஸ் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் சரித்திரத்துல அவங்க குழந்தையை வந்து எடுத்துக்கொண்டேதான் போருக்கு போயிருக்காங்க. அவர்கள் தாயாக இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு என்ன பொசிஷன், தாய் அப்படிங்கிறது அந்த உறவு சங்கிலியில அதை வந்து விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா அவர்களுடைய தன்மை வந்து சக்ரிய தன்மை இருக்கு. அவர்கள் வந்து அந்த தன் கணவனுடைய கடமையை தன் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. பெண்களுக்கு வர்ணம் இருக்கிறது, அவர்களோட குணம் இருக்கிறது. ராணி மங்கம்மாவும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரனுக்காகத்தான் வந்து அவன் சிறுவனாக இருக்கிறான்னு சொல்லி இவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த சத்திரிய தன்மை எப்படியும் அவர்களிடம் இருக்கு இல்லையா. அதனால ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிவானோ அதே போல எல்லா விதமான கடமைகளும், அதாவது கோவில் குளம், சத்திரம் கட்டுதல், சாலைகள் அமைத்தல்னு பல காரியங்களும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சில பெண் அரசியர்கள் செஞ்ச சில இந்த மாதிரியான கட்டிடங்கள் இன்னும் நிலைச்சிருக்கு. அது போல இன்னொரு முக்கியமான சக்திரிய தாய்ன்னு பாத்தீங்கன்னா வீர சிவாஜியின் தாய் ஜீஜாபாய். இந்த ஜீஜாபாய் இல்லைன்னா சிவாஜி மகாராஜ் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு வீர தாய், வீர கதைகள் சொல்லி அவரை உருவாக்கியவர் வந்து அவர். சோ இந்த மாதிரி பெண்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய பொசிஷன் என்ன, அந்த சமுதாயத்தில் தாய்ங்கிறத நிலைநாட்டும் விதமாக அவர்களுடைய கடமை இருந்திருக்கிறது. அப்ப வைஷ்யர்களுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், புராணங்கள்ல இருக்கு, சூத்ரர்களுக்கும் இருக்கு. இப்ப அதாவது இப்ப பார்த்தனா வைஷ்ய பெண்கள் மாடர்ன் சொசைட்டில பாத்தீங்கன்னா வைஷ்ய பெண்கள் தான் நிறைய இருக்காங்க. ஏன்னா நம்ம விமன் என்டர்பிரனர்ஸ், அப்புறம் விமன் சர்வீஸ் பண்றவங்க அப்படின்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க வைஷ்யர்கள். இந்த சமுதாய அமைப்புல இந்த வர்ண இத தனி வர்ணம்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த பெண்களின் கடமைன்னு சொல்லப்பட்டது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வர்ணம் அவங்களுக்கு தனி, அந்த வர்ணத்தவருக்கு என்ன கடமை அப்படிங்கறதுனால கிடையாது. இந்த சமுதாய அமைப்புல அவர்களுக்கு என்ன கடமை, கணவனாகப்பட்டவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவனுக்கு கடமை இருப்பது போல இந்த பெண்களுக்கு என்ன கடமை அப்படிங்கிறது தான். எந்த வர்ணமாக இருந்தாலும், எந்த குணமாக இருந்தாலும், நாலு வர்ணத்துல எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பாக்குறதுதான். சமுதாயம் அப்பதான் சீராக இயங்கும், அதற்கு வேண்டும். அதாவது அதற்கு சிறந்த உதாரணமாக தேவகுதி அப்படின்றவர் சொல்றாரு. அவருடைய அந்த தேவகுதி மாதாவுடைய சரித்திரத்தை நம்ம இங்க கொஞ்சமா பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பெண்ணின் கடமை என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் விளக்கமாக புரியும். இது வந்து பாகவத கதை. பாகவதத்துல அந்த மாதிரி நிறைய பதிவிரதைகளின் கதை இருக்கு, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் தேவகுதியின் கதையை மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது தேவகுதி யார் அப்படின்னா ஸ்வயம்புவ மனுவின் மகள். அவர் வந்து இந்த லார்ட் ஆஃப் த கிங் ஆஃப் த யூனிவர்ஸ். அவர் இந்த அகில கோடி பிரம்மாண்டத்துக்கும் அவர் வந்து மன்னராக இருந்திருக்கார். அவர் தான் வந்து ஸ்வயம்புவ மனு. அவருடைய மகள் தேவகுதி.
அப்ப அவள் வந்து திருமண வயது இப்ப இருக்க மாதிரி 21 எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல 18 எல்லாம் கிடையாது. அப்ப வந்து இன்னும் சிறு பிராயத்திலேயே வந்து குழந்தைக்கு பெண் பார்க்க, பெண்ணுக்கு வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி வந்து சுயம்புவனு பார்க்கும் பொழுது என்ன பாக்குறார் அப்படின்னா, செல்வம், அழகு, அந்தஸ்து, குலம், இதெல்லாம் தானே பாப்பாங்க. நம்ம இப்ப அப்படித்தானே பாக்குறோம். அந்த பையன் நல்லா படிச்சிருக்கானா அப்படின்றது முதல்ல பாக்குறோம். அவர்கள் குடும்பம் நல்லதான்னு பாக்குறோம். அடுத்து அவர்களுடைய அந்தஸ்து நமக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம். நல்ல செல்வம் இருக்கணும், ஓரளவுக்கு நம்ம நமக்கு இருந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம பெண்ணு போய் அங்க இருக்கும் பொழுது அவள் கம்ஃபர்டபுளா இருப்பா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் அந்த பெண்ணும் முக்கியமா பாக்குறா, நம்மளுமே பாக்குறோம். அந்த பையன் வந்து கொஞ்சம் அழகா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஆனா சுயம்புவமனும் இது எதையுமே பாக்கல. அவர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பாக்கல. அவர் பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு எது உயர்ந்த நன்மையை பயக்கும், அவன் எப்படி இருக்க வேண்டும், இறுதியாக அவளுக்கு என்ன தேவை அப்படின்னு தான் பாக்குறார். என்ன பாக்குறாருன்னா, ஒரு பெண்ணுக்கு மிகச்சிறந்த பரிசு. நம்ம டௌரியில வந்து இந்த கொடுக்குறோம் அண்ணது கொடுக்குறோம் நினைக்கிறோம், 100 சவரன் போடுறோம், ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம், வீடு எழுதி கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அவளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக, கல்யாணத்துல கொடுக்கக்கூடிய பரிசாக. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், ஒரு சிறந்த கணவனை தேர்ந்தெடுத்து அவளிடம் கொடுப்பதுதான் அவளுக்கு மிகப்பெரிய பரிசு. சிறந்த கணவன் தான் யாரு, எப்படி இருக்கணும் சிறந்த கணவன்னா, இந்த அழகு, செல்வம், அந்தஸ்து, குலம் இதுவா? இல்ல, என்னவா, ஆன்மீக உணர்வு, கிருஷ்ண உணர்வு கொண்டவனாக, ஒரு உயர்ந்த பக்தனாக அவன் இருக்கும் பட்சத்துல அதுவே அவளுக்கு மிகச்சிறந்த பரிசு. ஒரு பக்குவமானவன் இல்லையா, இத்தனையும் இருந்து மனப்பக்குவம் இல்லைன்னா அவனை வச்சு என்ன பண்றது, இந்த செல்வங்களை வச்சு என்ன பண்றது, இந்த செல்வத்தோடு அந்த பொண்ணு வாழ்ந்துட முடியுமா? அந்த ஒரு உணர்வு பூர்வமான உறவு புரிதல் இல்லைன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அது போல இந்த வேறு எந்த சீதனமும் சீருமே வேண்டாம், ஒரு சிறந்த கணவனை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார். அப்ப அங்க கர்தம முனி இன்னொரு பக்கம் சீன் அப்படியே மாறுது. அங்க வந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து நம்ம இங்க பாக்குறோம், நீ வந்து மாமியார் வீட்டுக்கு போனா, மாமியார் வீட்டுக்கு போனா, நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அந்த காலத்துல வளர்த்தாங்க. இப்பெல்லாம் அப்படி வளர்க்கறது இல்ல, அதுதான் வந்து டிராபேக் ஆனு கூட தெரியல. இப்பெல்லாம் அப்படி சொல்லி வளர்த்தா அந்த பிள்ளைங்களுக்கே பிடிக்கிறது இல்ல, அதனால யாரும் எந்த தாய்மாரும் அப்படி சொல்றது இல்ல. ஆனா நீயா இருக்கும்போது நீ இதெல்லாம் பழகிக்கணுமே செய்யணுமே அதனால செய் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறோம். ஆனா அந்த காலத்துல நம்மளுக்கே நம்ம வளர்ந்த காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பாங்க. நீ இதெல்லாம் கத்துக்கணும், வாசல் தெளிச்சு கோலம் போட கத்துக்கணும், சமையல் அடுப்பு மூட்டி அழகா சமைக்க கத்துக்கணும், பாத்திரம் தேய்க்கணும் தேய்க்க கத்துக்கணும், அதெல்லாம் தெரியணும். அப்புறம் அம்மியில வச்சு எதையும் அரைக்க, மசாலா எல்லாம் அரைக்க சொன்னாங்கன்னா அரைக்க தெரியணும், ஆட்ட தெரியணும், இந்த மாதிரி வீட்டு வேலைகள், கூட்ட தெரியணும் அழகா. கூட்டும் போது குப்பை கிடக்குற மாதிரி இருந்தா என்ன, உன்னை எப்படி வளர்த்துட்டாங்க, கூட்ட தெரியலன்னு சொல்லிடுவாங்க. பெருக்கணும் அந்த அளவுக்கு, அப்படி தெரியும், சுத்தமா மெழுக தெரியணும், இதெல்லாம் கத்துக் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து தண்ணி தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கூட தண்ணி தூக்குறது சிந்தாம கொண்டு போறது ஒரு கலை. ஒரு பொண்ணு ரொம்ப டங்கு டங்குன்னு ஆடிட்டே போதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அவ்வளவு சிந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு சிறந்த வளர்ப்புக்கு அழகுல சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, திறமையான பெண்ணுன்னு சொல்ல முடியாது. திறமையான பெண்ணா இருக்கிறவர் வந்து அந்த தண்ணி கூட அலங்காம குலுங்காம அழகா கொண்டு வைப்பா. அந்த மாதிரி இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் திறம்பட செய்ய தெரியணும். இதை வந்து தாயை பார்த்து பார்த்து இந்த குழந்தை கத்துக்கொள்வார். அதை செய்யற மனப்பான்மையும் இந்த பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்தது. அப்படியெல்லாம் நம்ம வந்து எப்படி பெண்ணை ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ரிப்பேர்னு இல்லை, இதெல்லாம் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டே வரும். இதுதான் அவளுடைய தயாராகிறாள். ஒரு குடும்பத்தை தான் சென்று தானே கையாளணும் இல்லையா, அதற்காக தயார்படுத்தப்படுகிறாள் பெண். அது போல இந்த ஆணுக்கு எந்த வித ப்ரிப்பரேஷனும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் இருந்திருக்கணும், அப்படியே மாறிவிட்டது சமுதாயத்துல. அந்த பையனுக்கு என்ன, நீ கல்யாணம்னா நீ இப்படி இருக்கணும்னு எந்த அப்பாவாவது சொல்லி கொடுக்குறாரா? இந்த தாய், அதுதான் இந்த இந்த சமுதாயத்தின் ஒரு பெரிய டிராபேக். எப்படி வந்து பெண்ணை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற, அப்படியெல்லாம் இல்லாம அந்த ஆண்கள் வந்து எப்படியோ வளர்க்கப்பட்டு விட்டதுனாலதான் பெண்களை சொல்லி சொல்லி வளர்த்தது அவங்களுக்கு ரொம்ப ஓவர் டோஸா போயிடுச்சு. ஆண்களுக்கு வந்து சொல்லாமல் வளர்த்தது வந்து அவர்களுக்கு அதுவும் ஒரு நெகட்டிவ் எஃபெக்டா போச்சு, அவங்களுக்கும் அதுவும் ஓவர் டோஸா போச்சு. அவர்கள் ரொம்ப கிராண்டடா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஷயங்களை.
இப்படி இருக்கும்போது ஆனா இது இந்த காலத்துல முன்னாடி வந்து ஆண்களும் தன்னை தயார்படுத்தி கொண்டார்களாம். எப்படின்னா சிறு வயது முதலே குருகுலத்துக்கு சென்று படிக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையிலேயே இருக்காங்க. அதற்கப்புறம் அந்த கிரகஸ்த லைஃப வந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, எடுத்துக்கொள்ள தயாராகும் பொழுது தன்னை தயார்படுத்தி கொள்கிறார்களாம். இந்த கர்தமமுனி காலத்துல 10,000 வருடங்கள் தவம் செய்திருக்கிறார் கர்தமமுனி. எதற்காக? கிரகஸ்த ஆசிரமம் மாறணும்னு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தியானம் பண்றார். அதற்கு சரியான கணவனாக, சரியான விதத்துல ஒரு கிரகஸ்தனாக நான் வாழ வேண்டுமே அப்படின்றதுக்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக பரமபுருஷ பகவானை நோக்கி தியானம் செய்யறார். 10,000 ஆண்டுகள் எனக்கு வந்து சரியான விதத்துல ஒரு துணை அமையணும் அப்படின்னு வேண்டார். எனக்கு எப்படி வாழ்க்கை அமையணுங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வேண்டுற. இதுதான் வந்து அந்த காலத்து ஒரு மாப்பிள்ளை தன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொள்றது அப்படின்னு சொல்றது. அதாவது இப்போ பகவான் வந்து தோன்றி விடுகிறார் கர்தமமுனிக்கு அவரோட தவத்தின் பயனாக. அப்போ பகவான் தோன்றும் பொழுது அவருக்கு வந்து பகவான் இவர் சொல்லவே வேண்டாம், இவர் மனதில் உள்ளது பகவானு வந்து புரியுது. ஏன்னா அவர் எல்லார் மனதிலையும் பரமாத்மாவாக தான் இருக்கார். ஆனா நம்ம தான் அவரை பாக்குறது இல்ல, அவர் நம்மளை பார்ப்பார். அவர் நம்ம செய்யற காரியம் எல்லாம் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம தான் கேட்டுக்கிறது இல்ல. பரமாத்மாவாக உள்ளிருந்து எல்லாமே சொல்வார். ஆனா நம்ம அதை கேட்டுக்காம நம்ம மனம் போன போக்கில போயிட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரியும். சோ இவருடைய ஆசைகள் புரியுது. நீ வேண்டியபடி உனக்கு நாளை 2 நாட்கள்ல சுயம்பூ மனு தன் மனைவியுடன் மகளை கூட்டி கொண்டு வந்து உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்ப அதே போல வருகிறார் கர்தம சுயம்புவ மனு வந்து தேவகுதிய கூட்டி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறார். அப்ப அவளுக்கு வாழ்க்கை பாருங்க, அவர் மன்னனின் மகள், அவர் எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவள். இங்கு வந்து ஒரு ஆசிரமத்துல காட்டுக்குள்ள வாழறார் கர்தமமுனி. ஆனா அந்த வாழ்க்கைக்கு அவ அழல. ஐயோ இதுல எப்படி என்ன விட்டுட்டு போறீங்க, என்னால இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லல. அழகா அதுலயே தன்னை மாற்றிக்கொண்டு நல்லா வாழறா. சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு அவருக்கு பணிவிட செய்யறா. அதாவது அவளுக்கு அவருக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து. இப்படி நம்மள கூட சில பேர் இருப்பாங்க தெரியுமா, எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல, ஆனா சிலர் இருப்பாங்க. இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அங்க வெளிச்சமே தெரியல அப்படிங்கும் போது கரெக்டா வந்து லைட்டு போட்டு போவாங்க. இவர் கேட்க மாட்டார், தாத்தா படிச்சுட்டு இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரியும், ஆனா வந்து லைட்டு மாட்டு போட்டுட்டு போவாங்க. சில பேர் வந்து அவர்கள் நெற்றியில வந்து நம்ம இது பார்க்கலாம், வியர்வை துளிகள் பார்க்கலாம். உட்கார்ந்து ஏதோ வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ரிப்பேர் பண்றதோ ஏதோ ஒண்ணு ஒரு மிஷினை வச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஃபேன் தேவைப்படுமா இருக்கும். ஆனா அவர்களுக்கு வந்து எழுந்து போட்டுக்க மாட்டாங்க, வேலை மும்பரத்துல சில போய் செய்வாங்க. இதை குறிப்பறிந்து செய்யறது. இப்ப வந்து ஒருத்தர் காரமான சாப்பாடு சாப்பிடுறாங்க, அது அவர்களுக்கு வந்து விக்கல் வருது அப்படின்னா தண்ணி குடுன்னு அவர் கேட்க கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே புரியணும், உடனே வந்து தண்ணி தரணும் அப்படின்றது. இது போல குறிப்பறிந்து செய்வது, ஒருத்தர் கேட்டு செய்வது, குறிப்பறிந்து செய்வது, அவர் மனதில என்ன இருக்குன்னு நினைச்சு செய்யறது. இது மாதிரி நம்ம சில பல பேர் இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். அப்படி வந்து இவள் செய்தாளாம், அவருக்கு கேட்கவே இல்லையா, அவர் அவருடைய மனம் அறிந்து ஒரு பணிவிடையும் செய்தாளாம் அந்த ஆசிரமத்துல. அவருடைய தவத்துக்கு தான் அவர் என்ன செஞ்சாரு, தவம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு இத்தனை நாளா. இவளும் வந்து தன்னை மறந்து தன்னலம் விட்டு அவருக்கு எல்லா சேவைகளும் செய்றாள். அப்போ அவர் வந்து பாக்குறாரு இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா என்ன ஆயிடுறது, உடல் மெலிந்து அழகிழந்து போயிடுறா. ஏன்னா தன்னை அவள் பராமரிக்கவே இல்லை, விட்டுட்டா. அவருடைய நலன் மட்டும்தான் பாக்குறா, தன்னலமே பாக்கல. தான் இப்படி தன்னை செஞ்சுக்கணும், அழகா இருக்கணும், தன்னுடைய வந்து ஒண்ணுமே அவள் தன்னலம் பார்க்கல. அதை வந்து இவர் ஒரு கவனிக்கிறார். அதுதானே சிறந்த ஹஸ்பண்ட், இவ எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்காம அவ செய்யட்டும் அப்படின்னு போகாம. அதான் இவர்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த கணவன் மனைவி. மனைவிக்கு மட்டும் எக்ஸாம்பிளா அந்த தேவகுதி கதை கிடையாது, கர்தம முனியும் வந்து ஒரு சிறந்த கணவருக்கான உதாரணம் தான். அவரும் வந்து இவள் இப்படி தன்னை வருத்தி கொண்டு இவ்வளவு செய்யறாளேங்கிறத கவனிச்சுட்டாரு இவர். இப்படிதான் ஒவ்வொரு கணவன்களும் கவனிக்கணும். இதைதான் ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கிறாங்க சொல்றேங்க, இது இதைதான். அதாவது அவள் தன்னலமற்று எது வேணா செய்யலாம், அதை வந்து ஒரு
அதற்கு வந்து ஒரு கவனிக்கணும். கவனிப்பதற்காக அவள் செய்யல அப்படின்னாலும் நம்முடைய நன்றி பாராட்டும் விதமாக அதை கவனிக்கணும், நன்றி காட்டணும் அப்படிங்கறதான் எதிர்பார்க்கிறாங்க. இது இது எதிர்பார்க்க கூடாது, அதாவது அடுத்ததுக்கு வரேன். பட் ஆனாலும் இதுல அவர் வந்து அதை கவனிச்சார், அத அதுக்கு வந்து இவளுக்கு நம்ம ஏதாவது திரும்ப செஞ்சே ஆகணுமே அப்படின்னு அவருடைய நன்றி வருகிறதாங்க. வந்து அவர் கேட்கிறார், ஏமா இப்படி நீ ஆயிட்டியே, எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க அப்படின்றது வந்து ரொம்ப உவகை அவர் மனதுல. அதனால நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றார். அவர் வந்து தபஸ்வி, அவர்கிட்ட என்ன வேணாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது, அதனால கேட்கிறார். அவ வந்து சொல்றா, எனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்றா. சரி, ஆனா காட்டுக்குள்ள இருக்காங்க, காட்டுக்குள்ள வந்து குழந்தை பிறப்பதற்கு அந்த பிரஜை உருவாவதற்கான அனுகூலமான சிச்சுவேஷன் கிடையாது. அங்க என்ன அழகு இருக்கு, ஆனந்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கு காட்டுக்குள்ள? அதனால அவர் என்ன பண்றார், தன்னோட தவ வலிமையால ஒரு நகரத்தையே உருவாக்குறார். அது வந்து ஒரு திரசங்க லோகம் மாதிரி, அப்படியே ஏரியல் இது, அது பூமியிலையும் கிடையாது வானத்திலையும் கிடையாது, நடுவுல அப்படி ஒண்ணு பண்றார். அது அவ்வளவு அழகான மாட மாளிகைகள் இருக்கு, பூங்காக்கள் இருக்கு, பூக்கள்லாம் அவ்வளவு அழகா மலர்ந்திருக்கு, தடாகங்கள் இருக்கு, ஃபவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய அங்க, அந்த நீர்ல பூவா மாதிரி பொழியிறது அதெல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதுல சில பறவைகள்லாம் ரொம்ப கண்ணுக்கு அழகழகான பறவைகள் இருக்கு, ரொம்ப அதை பார்க்கும்போதே கலர் கலரா இருக்கு. அப்புறம் மிருகங்கள்லாம் ரொம்ப வைல்டு மிருகங்கள் இருக்கு, அது வந்து காட்டுல இருக்கும். ஆனா இந்த மாதிரி நகரத்துல வந்து கண்ணுக்கு அழகா ராபிட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி ரொம்ப இன்பம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இருக்குதுல. அப்புறம் ஆயிரம் இது இதெல்லாம் இருந்ததெல்லாம் பராமரிக்க ஆள் வேணும் இல்ல, இந்த பொண்ணே பண்ண முடியுமா? அதனால ஆயிரம் செவிலியர்கள், செவிலியர்கள்னு சொல்லுமா, இல்ல மெய்ட் சர்வன்ஸ் சொல்றாங்க, வேலை செய்ய சேர உதவியாளர்கள் அந்த மாதிரி ஆயிரம் பெண்கள். இப்படியாக அவளுக்கு வந்து ஒரு ஒரு செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கைய கொடுக்கிறார். அந்த நான் இதுல போய் அதுல அந்த அந்த ஊருக்கு ஒரு விசேஷம் இன்னொன்னு என்னன்னா, அங்க நின்னு ஒரு இடத்த பத்தி யோசிச்சா அந்த இடத்துக்கு அது கூட்டிட்டு போயிருவான். நம்ம இந்த மாய ஜமக்காலெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, இந்த ஜமக்காலத்துல உட்காந்துக்கிட்டு இன்ன ஊருன்னு சொன்னோம்னா அந்த ஊர்ல நம்மளை கொண்டு போகும். அது போல இந்த ஊரே அப்படி இருக்குமா, அந்த ஊர்ல போய் நின்னு இன்ன ஊரை நினைச்சோம்னா அந்த ஊர்ல கொண்டு போய் அது நிறுத்துமா? அந்த மாதிரி உலகம் முழுவதும் 100 ஆண்டுகள் சுற்றுறாங்க சுற்றுப்பயணம், அவங்க ஹனிமூன் இப்பதான் நடக்குது. அது போல சுற்றி சுற்றி திரியறாங்க, எல்லா இடமும் போறாங்க. அவளை அவளுக்கு வந்து அனைத்து விதமான சுகங்களையும் சந்தோஷங்களையும் அவர் கொடுக்கிறார். அவளை வந்து ஆனந்தமா வச்சுக்கிறார். ஆனா ஒரு இன்னும் ஒரு ஒரு விஷயம், இவள் வந்து தன்னுடைய அழகிழந்தால் ஒல்லிய போயிட்டா அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அப்ப அவர் வந்து இத்தனையும் படைத்து விட்டு என்ன சொல்றாரு, நீ போய் இந்த ஒரு தடாகம் ஒண்ணு ஓடுது, ஒரு அருவி, அதுல போய் நீ குளித்து விட்டுவான்னு சொல்றாரு. அதுல இருந்து வரும் பொழுது அவள் மிகவும் அழகு சுந்தரியாக வருகிறாள். அப்படியே ஒரு ஒரு ஒளி அவள் அவளிடம் இருந்து வருகிறது, தேஜஸ் அந்த அளவுக்கு அழகானவளாக ஒரு அவளுடைய பழைய ரூபம் அவளுக்கு வந்திருக்கிறது. சோ அதையும் ரெஸ்டோர் பண்ணக்கூடிய பவர் அவருக்கு இருந்தது, சக்தி, தவ வலிமை அப்படிங்கிறதுக்கு அது உதாரணம். சோ இப்படியாக இப்படி அவர்கள் சந்தோஷமாக இருந்து முடிஞ்சோன்னா, இப்ப சொல்லுமா உனக்கு என்ன வேணுங்கும் போது அதோட கடைசியில வந்து குழந்தைகள் கேட்கிறா. அப்ப அவர் 9 பெண் குழந்தைகளை கொடுக்கிறார். அதற்கப்புறம் நான் சொல்றாரு, இப்ப நான் எல்லாமே தந்துட்டேனே, நான் சந்தோஷமா நான் இருக்கேல்ல நீ அவர்கள் போதல். ஆனா அவரோட ஒரு கண்டிஷன்ல தான் கொடுக்குறாரு, நான் இத்தனை உனக்கு குழந்தைகள் கொடுத்தா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிதான் அவர் குழந்தைகள் கேட்கிறா. அப்ப 9 பெண் குழந்தைகளா கொடுத்தோன்னு அவளுக்கு வந்து ஒரு மனசு சஞ்சலம் வருது. கொஞ்சம் கஷ்டம், அமைய கஷ்டமா இருக்கு, என்ன இவளுக்கு வந்து ஆண் குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு. இது நேச்சுரல், நம்ம பாக்குறோம் ஆண் குழந்தைக்காக ஏங்குற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க, 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க 10 பெண்கள் பெற்றுட்டு 11வது ஒரு ஆண் குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம கதைகள் பாக்குறோம், உண்மையிலேயே நிறைய பாக்குறோம். சோ அது போல தேவகுதிக்கும் இருந்தது. ஏன்னா அவர் சொல்ற லாஜிக் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி அவர்கள் இடத்துக்கு போயிடுவாங்க, என் கூட இருக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருப்பான், அதனால பையன். சோ அவரும் வந்து நல்ல நீண்ட தியானத்திற்கு சென்று ஒரு பையனை பெற பையனை கொடுக்கிறார். அந்த பையன் தான் கபில தேவர். அவர் தான் வந்து சத்திய ஆவேஷ அவதாரம்னு சொல்றாங்க இல்லையா, சக்தி ஆவேஷ அவதாரம், அது போல விஷ்ணுவினுடைய அவதாரம். அவர் ஒரு காரியத்திற்காக படைக்கப்படுபவர், சக்தி அளிக்கப்படுபவர், வியாச தேவர் போல அவர் கபில தேவர். அவர் தியானத்துக்கு போனோன்னா இவரும் ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் தானும் தந்தை போலவே தியானம் நோக்கி தவம் செய்ய போகிறேன்னு சொல்றாரு.
அப்ப இந்த தாய் கேட்கிறா, நீ வந்து எனக்கு சில போதனைகள் கொடுக்கணும். என்ன கேட்கிறார் அப்படின்னா, என்ன கேட்கிறார், பகவத்கீதை செய்தி தான், திவ்ய ஞானத்தை பத்தி கேட்கிறார், ஆன்மீக அறிவை கொடுன்னு கேட்கிறார். இந்த சம்சார சாகரமாக இருக்கக்கூடிய சுழல் இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்பு ஜென்ம மிருத்யு ஜராவியாதி, பிறப்பு இறப்பு முதுமை வயோதிகம், இந்த சுழல்ல இருந்து விடுபடுவதற்கான வழிய சொல்லு அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய உடலாகவே நான் என்னை வந்து அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன், இதுல இருந்து விடுபட்டு ஆன்மாவாக நான் எப்படி இருக்க வேண்டும், இந்த உடல்ங்கிற அடையாளத்தை விட்டு நான் எப்படி வெளிவருவது அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். இதெல்லாம் ஏன், இதை ஏன் கேட்கிறா அப்படின்னா, இதுதானே அல்டிமேட், நம்மளுக்கு இதுதானே புரியணும் வாழ்க்கையில, அதனாலதான் இதை கேட்கிறா. அந்த மாதிரி அவரும் வந்து அவ்வளவு அழகாக இந்த மூன்றாவது காண்டம் கபிலோ உடைய என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் முழுமையாக பாகவதத்துல இருக்கு. அது பார்த்தா ரொம்ப அருமையான விளக்கங்கள், பரம ஞானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இருக்கு, அதாவது எப்பொருள் யார் யாராவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதனால என்ன பண்ணிடுறோம், அந்த மெய்ப்பொருளா அப்படின்ற கேள்வியில அந்த அந்த மெய்ப்பொருளை ஆராயிரும். ஆனா யார் யார் வாய் அப்படின்னு அந்த யார் வாயில இருந்து கேட்கிறோங்கிறத நம்ம முதல்லயே ஆராய்ச்சி செஞ்சு பிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கப்புறம் ஏன் அதை வந்து அந்த பொருளை ஆராயணும், யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெளிவா இருந்தா அதை ஆராயவே கூடாது. அது போலதான் நீங்க தேவகுதி பண்ணியிருக்காங்க, அதாவது அப்படியே தன் மகன் சொன்னதை ஏற்றுக்கிறாங்க அவங்க வந்து. அதற்கப்புறம் இதுல நம்ம பல பேரும் இந்த பகவத்கீதை படிக்கிறோம், எல்லாரும் வந்து பரமபுருஷ பகவானை முழுவதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விடுகிறோமா, பல தேவதைகள் வழிபாடுல இருந்து வெளிவந்து விடுகிறோமான்லாம் தெரியல. சில பேர்லாம் இன்னும் சில சந்தேகங்களோடயே இருக்காங்க. அதற்கு வந்து அந்த மெய்ப்பொருளை வந்து அவங்க ஆராயிறாங்க. மெய்ப்பொருளை ஆராயக்கூடாது, யார்கிட்ட கேட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரு அந்த அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா மெய்ப்பொருள்னு காணணும். அந்த அந்த இன்னார்கிட்ட இருந்து கேட்டுட்டோம், இன்னார்கிட்ட இருந்து கேட்டுட்டோம், அப்ப அது சிறந்த அறிவுன்னு தெரியணும். அப்படிதான் தேவகுதி எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் தான் மகனன்னு சந்தேகப்படல, அது சந்தேகமே இல்லாம ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்கணும் அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அந்த மாதிரி பாகவதத்துல பல கதைகள் இருக்கு. இப்ப வந்து அந்த இந்த பாகவதத்துல வேறு சில கதைகள்னு பார்த்தோம்னா, காந்தாரி தபஸ்வி அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவள் வந்து அவ்வளவு ஒரு பதிவிரதை, அந்த திருத்ராஷ்டனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால தானும் கண்ணை கட்டி கொண்டவள். அப்படி ஒரு பவர்ஃபுல் அவ, ஆனா அத்தனையும் அவனுக்காக குறைத்து கொண்டு விட்டாள். அடுத்தது வந்து அத்வைத ஆச்சாரியருடைய மனைவியும் வந்து சைத்தன்ய சேர்த்தாமூர்த்தி சொல்லப்படுகிறது. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை சாப்பிட போறார். அப்ப அப்படி அவ்வளவு ஒரு அரை மணி நேரம் ஒரு சிறு மணித்துளியிலேயே கணக்கில் அடங்காத உணவுப் பொருட்களை தயாரிச்சு கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி ஒரு பலம்லாம் இந்த பெண்களுக்கு உண்டு. அந்த அத்வைத ஆச்சாரியர் தான் யாரு முக்கியமான ஆச்சாரியர், அவர் சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கணும்னு பிரார்த்தனை செய்த ஒரு ஆச்சாரியர் அவர். அவருடைய மனைவி அப்படி இருந்திருக்காங்க. அது போல பாகவத கதைகள்ல இப்படி எல்லாம் நம்ம பல பல ரொம்ப பவர்ஃபுல் விமன் பத்தி பாக்குறோம். அப்புறம் இந்த பற்றற்ற தன்மையோடு கடமையை இந்த செய்யும் பொழுதுதான் செய்தால்தான் நம்மளை வந்து நம்ம பிள்ளைகளை வளர்ந்து போனவுடன் அவர்கள் ஒரு வெறுமை வந்துகிட்டாரு. இப்ப தேவகுதி பாருங்க, அவ வந்து அவன் போகணும்னு கேட்கும் போது இந்த கதையை கேட்கறா, இந்த விஷயங்களை கேட்கறா. அது போல ஒரு பெண் குழந்தைகள் நம்மை விட்டு போகும் பொழுது ஒரு வெறுமை வந்து விடக்கூடாது. ஏன் ஏன் வெறுமை வருது பலருக்கும், இந்த ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிற இந்த மூப்பு வந்து ரொம்ப கடினமானது, ரொம்ப என்ன சொல்றது கோரமானது, அது யாருக்குமே வேண்டாம் தான். ஆனா அதை நம்ம தவிர்க்க முடியுமா, முடியாது. அதனால இந்த எப்படி இந்த வெறுமை ஏன் வந்து கோரமானதுன்னா, அந்த பிள்ளைகள் எல்லாம் போய் விடுறாங்க, நம்ம தனிமை ஆகி விடுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தனிமையிலிருந்து நம்ம வெளி வருவதற்கு தான்
பற்றற்ற தன்மை, அந்த குழந்தைகளோடையே ஒரு பற்று வச்சிருக்கும் போது அந்த குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவர்களுடைய நம்ம பற்று இருக்கு இல்லையா, அதனால நம்ம மனசும் போயிடுறது, நம்ம ஒரு காலியா உட்காந்துடுறோம் நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இல்லாத மாதிரி. அப்படி இல்ல, அது வேண்டாம். அந்த பற்று அவர்கள் மேல பற்று வச்சாதானே அவர்கள் போற இடமெல்லாம் நம்ம மனசு போயிடுது. பகவான் மேல பற்று வைங்க, உள்ள இருக்காரே பரம்பொருளா நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்காரே பகவான், அவர் மேல பற்ற வச்சா அவர் எங்கேயுமே போக மாட்டார், நம்ம மனசு நிறைஞ்சு இருக்கும். அதுதான் வந்து பகவத் தோண்டல், அந்த பற்றை விட்டு அவர்கள் சென்றாலும் நம்ம கடமையை ஆற்றி விட்டோம், அவர்கள் நன்னா இருக்காங்க, நம்ம மனசுல இருக்கிற பகவான் கிட்ட நம்ம பற்றோட இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து நம்ம நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு சிறந்தது. இவ்வாறாக ஒரு சிறந்த மனைவியாகப்பட்டவள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இன்னைக்கு பார்த்தோம். இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கும் இன்னைக்கு நாளைக்கும் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து ஸ்லோகங்கள்ல. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னு இருந்தா, இல்ல உங்க ரியலைசேஷன்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கிறது இருந்தாலும் சொல்லலாம். இதோட நான் காலம் முடியறதுனால நான் முடிச்சுக்கிறேன். யாராவது சொல்லணும்னு இருந்தா கைய ரைஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் கேட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் நல்லா இருந்துச்சு மாதாஜி. பதிவரதைய பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கோம், இருந்தாலும் சில சமயம் ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு ஒத்து வராதப்ப நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காந்தாரி அளவுக்கோ இல்ல அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளால வர முடியல இல்ல மாதாஜி. முடியாது. நம்ம இன்னும் பௌதிகத்துலதான் இருக்கோம்னு அந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகல. ஆமா, ஆனாலும் அவங்களை கட்டுப்பட்டு வாழ்றோம் மாதாஜி. அதாவது அவங்க அவங்க அந்த சண்டை இல்லாத இடத்துலதான் லட்சுமி தேவி வருவான்னு சொல்றாங்க. சண்டைங்கிறது எதனால வருது அப்படின்னா, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், விருப்பு வெறுப்பு. நான் விரும்பியதை அவங்க விரும்பல. அந்த ஆண்களுடைய கடமைகள்னும் அந்த கணவனுடைய கடமைன்னு இருக்குமா தேவி? அதை வந்து நிறைய நம்ம வந்து புறக்கணிச்சிருக்கோம், நிறைய அதை யோசிக்கிறது இல்ல. அதனால பெண்களுக்கே அனைத்துன்னு சொல்லப்பட்டு வந்து. Thank you, Maharaj. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna, Mataji. Hare Krishna, Ma. சொல்லுங்க. மாதாஜி, இப்ப வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிரபுபாதா வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளை பராமரிக்கணும், அப்புறம் சமையல், இந்த ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பிரபு சொல்லியிருக்காரு மாதாஜி. இப்ப வந்து இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா கல்வி வேலை அந்த மாதிரிதான் வந்து அதிக படிக்க வைக்கிறாங்க, அப்புறம் வந்து அந்த தொழில் போனாதான் வந்து அதுல ஒரு இது இருக்கு. பட் வந்து அது நாங்க எப்படி எடுத்துக்கணும் மாதாஜி? அது ஆக்சுவலா இப்போ அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. ஆக்சுவலா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க மாதாஜி. பட் வந்து ஆனா போனாதான் ஒரு மதிப்பு மரியாதைங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் கலியுகம். அது நாங்க அந்த காலத்துக்கு தகுந்த சொல்லுங்க. மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அது நாங்க அந்த தொழில் அடிப்படையில நாங்க எப்படி ஃபேமிலியை பாத்துக்கணுமா, இல்ல வந்து இந்த ஜாப் அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டு. ஜாப் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம். அதாவது செல் பொருளாதார ரீதியா இல்லாட்டியும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் போகதான் வேண்டியிருக்கு. அண்ட் பெண்கள் வந்து அது ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட் தான், இல்லைன்னா வந்து ஒரு ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி. செல்வம் எல்லாருக்குமே இருக்கு, அதனால எப்ப பாரு அவங்க வேலை செய்யறாங்கன்னு கிடையாது. தன்னை ஆக்குபை பண்ணிக்கிறதுக்காகவும் அவர்கள் வேலைக்கு போனா தப்பு இல்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு அதை வந்து டேர்ன் பண்ணிட்டு இருக்கிறத விட வேலைக்கு போகலாம், அதுல தப்பு இல்லை. அதுல பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்படி போனா கூட ஒரு குழந்தைகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, குடும்பத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்னு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம் பெண்களுக்கு.
ஆண்களும் அப்படியேதான் இப்ப இந்த காலத்துல இருக்காங்க, இருவருமே சம்பாதிக்கிறதுனால மாதாஜி சொல்ற மாதிரி ஒரு ஈக்வாலிட்டி வரதான் செய்யுது. அவர்களும் நிறைய புரிஞ்சு இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்களுமே வீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப மாடர்னா நான் போய் தான் ஆவேன், வேலைக்கு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்ற பெண்கள் இருக்கிற அந்த வயது இளைஞர்கள் இந்த காலம் பாத்தீங்கன்னா ஆண்களுமே வந்து நாங்க வெளியில மட்டும்தான் போவோம், வீட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லல. அவர்களும் செய்யக்கூடியவர்களாக தான் நிறைய நம்ம பாக்குறோம். இது வந்து நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மள வந்து சரியா புரிஞ்சுக்கல, நம்மளுக்கு வந்து உதவி செய்யல அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த ஓல்டு ஸ்கூல் மக்கள் தான், பெரியவங்க தான், வயது முற்பட்டவங்க தானே தவிர இந்த இளைஞர்களாக இருக்கிற இந்த யங்கர் ஜெனரேஷன் கொஞ்சம் எப்படி பெண்கள் மாறுறாங்களோ அது மாதிரி ஆண்களும் நிறைய மாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. இந்த ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் மாற்றம் காட்டுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே பூட்டணும்னு சொல்ல மாட்டேன். பெண்களை பெண்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு, தே ஆர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதரே. ஸோ அந்த மாதிரி அவர்கள் வந்து ரொம்ப அஷ்டாவதனியாக அத்தனையும் செய்யக்கூடிய பவர் இருக்கு அவங்களுக்கு. அதனால வேலைக்கு போனாலும் அவர்களை வீட்டில் பராமரிக்க முடியும். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த மல்டி டாஸ்கிங் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பெட்டரா பண்ண முடியும். எத்தனை வேலைகள்னாலும் ஏபிள் மேனேஜ்மெண்ட் அவர்களால பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், டிட்டர்மினேஷன் ஜாஸ்தி, மன உறுதி ரொம்ப ஜாஸ்தி பெண்களுக்கு. அதனால அவர்கள் எஃபிஷியன்டாவே கூட பண்ண முடியும். அதனால பெண்ணை அந்த அந்த டேலண்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணட்டுமே, எதுக்கு சும்மா வச்சுட்டு அவங்களுக்கு மனசுல ஒரு ஒரு கேப், ஒரு ஏக்கம் நம்ம பண்ணலையேன்னு, அதையும் பண்ணட்டும். ஆனா அவர்களை அந்த ஃப்ரீடம்ல விட்டோம்னா அவர்களால செய்ய முடியலன்னா அவங்களே முடிவு பண்ணி எது ப்ரையாரிட்டின்னு சொல்லி விலகி வந்து வந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜாப்ல போறப்ப வந்து அந்த தவறான பாதையில இப்ப வந்து பெற்றோர்களுக்கு பயமே, அந்த ஒரு மேரேஜ் ஆன பெண்கள் கூட ஏன்னா மனசு வந்து பலகீனமா இருக்கிறதுனால அந்த தவறான பாதைகள்ல போறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப அது வந்து நம்ம பக்தி மூலியமா அது கரெக்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். அந்த ஒரு பயத்துக்காக தான் வந்து ஜாப் வேண்டாம்னு சொல்றாங்க, பெற்றோர்களாகட்டும் கணவராகட்டும். அந்த இளையனமானது பெண்களுக்கு இருக்கிறதுனால வந்து அவங்க டாலரேட் பண்றது கொஞ்சம், யாரையும் பேலன்ஸ் பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த அழுக வர்றது, ஈஸியா ஏத்துக்கிற சூழ்நிலை, அதெல்லாம் வந்து சஞ்சலமான வீக் மனசு. அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைங்கிறது முக்கியம். அதே போல அவங்களுக்கு வந்து இந்த பக்தியை ஏற்றுக்கொள்றதுலயும் ரொம்ப குவிக்கா இருப்பாங்க, அதுல எப்படி மனசு இழகிறது. அதனால அந்த அது அதே போலதான் பக்தி விஷயங்களை கேட்டாங்கனாலும் இழகி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டு அவங்களுக்கு. ஒரு அட்ஜஸ்டிங் மென்டாலிட்டிங்கிறதுனால ஏற்றுக்கொள்வாங்க, உடனே ஓப்பன் மைண்டா இருப்பாங்க. எப்படி வந்து தீயதுக்கு ஓப்பன் மைண்டா இருப்பாங்களோ அது மாதிரி. அதனாலதான் நல்ல என்கேஜ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல பேரண்ட்ஸ் வந்து மிகுந்த பிரார்த்தனை பகவானிடம். அந்த பெண்ணை அனுப்பும் பொழுது அவள் எதுலயும் சிக்கி கொண்டு விடக்கூடாது, தவறான அசோசியேஷன்லயோ எதுலயோ மாற்றிடக்கூடாதுங்கிற பிரார்த்தனையோட அனுப்பணும். அண்ட் அந்த பிரார்த்தனைக்கு எப்போதுமே பதில் உண்டுமா. அந்த பிரார்த்தனையோட அனுப்பும் போது அந்த பொண்ணு சேஃபா இருப்பா, ஆனா அவளுக்கு நல்ல அசோசியேஷன் அங்க கிடைக்கணும். அந்த அசோசியேஷன் மூலமாக அவளுக்கு வந்து ஆன்மீகத்தை எடுத்துக்கிறதுக்கும் ஓபன் மைண்டா தானே இருப்பா. அது மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு பகவான் சங்கல்பம், பகவானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் அந்த இன்டென்ஸ் பிரேயர் ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள்ல. ஏன்னா நம்ம வந்து உலகம் வந்து கலியுகம்ங்கிறதுனால எல்லா இடத்துலயும் அபாயம் இருக்கு, அதுல அதை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கோம், சொல்ல போனா எக்ஸ்போஸ் ஆறோம் கலியுகம். அதெல்லாம் நம்ம நல்லாவே ஃபேஸ் பண்றோம். பாகவதத்துல என்ன படிக்கிறோமோ அது எல்லாம் கலிய, அதாவது குவாரல்சம் அப்படின்னு சொல்றாங்க, என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜெனரேஷன். அது அதற்கு வந்து பிரார்த்தனை ஒன்றுதான். பகவான் ஆனா இன்னொரு பக்கம் சொல்லிட்டே தானே இருக்காரு, அதற்கு அது அதே பழமையான பகவத்கீதையிலதான் பகவான் சொல்றார் மாமேக்கம் சரணம் பிரஜன். அதை செய்துதான் நம்ம வந்து இதுக்கு வழி கண்டுபிடிச்சு வந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க, பட் ஆனா
மேரேஜ் அந்த மாதிரி கமிட்மென்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்களே மாதாஜி. ஆமா மாதாஜி கரெக்ட், அது ரொம்ப படுறாங்க. அதான் சொல்றேன், அதுவும் நம்ம பகவத் பிரார்த்தனையில தான் இருக்கு மாதாஜி. அவங்கள வந்து ரொம்ப பகவான் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பகவான் கிட்ட சரண் அடைகிறோமோ அது போல நம்ம நம்முடைய நன்மைக்கு அவன் செய்வான்ங்கிற முழு நம்பிக்கையோட பகவான் கிட்ட சரணம் புகுந்தா தொடர்ந்த பிரார்த்தனைகள் பகவான் கிட்ட சொல்லும்போது அவன் கேட்காமலே இருக்க மாட்டான். அப்பதான் அவர்கள் மனதை மாற்று, அதாவது சில விஷயங்கள் பிரார்த்தனையால கை கூடும். இப்ப நீங்க குழந்தைங்க காதுல போட்டுட்டே இருக்கீங்க, சொல்றீங்க நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும், கல்யாணம் வேண்டாம் சொல்றாங்க பிள்ளைங்க. அப்ப கல்யாணம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் கேக்குறாங்க. நீ கல்யாணம் பண்ணி என்ன நீ சாதிச்ச, என்ன பண்ண, இதுல என்ன நீ ரெகுலரா நீ பாக்குறப்போ பிரச்சனைலதான் இருக்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்றேன் என்ன இருக்கு, எதுக்கு திருப்பி நீ அனுபவிக்கிற மாதிரி என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி. ஐயோ ரொம்ப உண்மையாதான் கேக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம நம்மள அறியாம அந்த பிக்சரை அவங்களுக்கு குடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து அதாவது சரியான புரிதல்ல இந்த திருமண வாழ்க்கையை நம்ம நடத்தல. முதல்ல இருந்தே வந்து ஒரு சண்டை சச்சரவுகள், ஏன்னா நம்மளும் வந்து இவால்வ் ஆற சோல்ஸ் தான், அப்படியே பக்குவப்பட்ட சோல்ஸ் கிடையாது. இன்னும் நம்மளுக்கு வந்து பக்குவம் அடைய வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இந்த சண்டை சச்சரவுகளும் நமக்குள்ள பிரச்சனைகளையுமே பாக்குறாங்க. அதனால அவர்களுக்கு வந்து அதே பிக்சர் ஆகுது, நம்ம குடுக்கறதுதான் அவங்களுக்கு மனசுல வருது. இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம திரும்ப நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இத வந்து கணவன் மனைவிக்குள்ள சார்ட் அவுட் பண்ணி நம் நல்ல பிக்சரை நம்ம காட்டணும்னு நினைக்கிறதுக்குள்ள காலம் தாழ்ந்து போயிடும். ஆனா இததான் நம்ம முன்னாடி பண்ணிருக்கணும், நம்மளுக்கு இந்த ஞானம் எல்லாம் இல்ல. அப்ப ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து இப்படி தவறான பதிவுகள் ஏற்பட்ட கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சொல்ல வேண்டியது என்ன, தெரியப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு. ஆனா அதையும் மீறி சில விஷயங்கள் தெரிஞ்சுதான் போயிடுறது குழந்தைகளுக்கு. ரொம்ப எல்லாம் மறைக்க முடியறது இல்ல, தன்மைன்னு இருக்கும் இல்லையா, இந்த ஆணுக்குன்னு ஒரு தன்மை, பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை, இயல்புன்னு இருக்கும், அதை காட்ட வேண்டிதான் வெளிப்பட்டு விடும். இல்ல அது சொந்தக்காரங்க முன்னாடி கேக்குறப்போ நீ உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு மெயின் ரீசன் அடுத்தவங்க, அது மாதிரி பந்தம் எதனால வந்துச்சு, இதனாலதான் வந்துச்சு, எதுக்கு அது வர தேவையில்லை இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க லாஜிக்கா தான் மாதாஜி கேக்குறாங்க. ஆனா அது ஒரு பாதுகாப்புக்காக முக்கியம் அப்படின்னு அவங்க கிட்ட நேரடியாக நம்ம ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது. அதுக்குதான் பெஸ்ட் என்னன்னா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அவர்களோட மனதுக்கு ஒரு தெளிவை கொடு அப்படின்ற பிரார்த்தனை வந்து ஒர்க் பண்ணும் மாதாஜி கண்டிப்பா. அதாவது அவர்கள் மனதுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்து அவர்கள், ஏன்னா அவர்கள் மனதுக்கு வந்து அவர்கள் பார்க்கும் விஷயங்கள்ல இருந்தான் அவங்க வந்து கிரகிச்சுக்கிறாங்க. அந்த ஞானம் வந்து சம்பந்த ஞானம், பார்க்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அவர்கள் எடுக்கும் ஞானம் தான் சம்பந்த ஞானம்னு சொல்றோம். நம்மளும் அதற்கு காரணம். சோ அவர்களுக்கு சிறந்த ஞானம் வரணும்னா நம்மளும் மாறுபடணும், மாறணும், நம்மளுக்கிட்டையும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரணும். அப்ப நம்ம நம்மளை திருத்திக்கிட்டே வந்து நம்மளும் அந்த ஒரு இம்ப்ரெஷனை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு 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 ஃபீலிங் கொடுக்கறோம், அப்பதான் அவங்க மாறுறாங்க. அதனால பகவான் கிட்ட இதைதான் நம்ம பிரார்த்திக்கணும். நீ வந்து அவர்களுடைய மனதுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த, அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு நல்லதை காட்டும்படியாக அமையட்டும் அப்படின்னு. சோ அதுல நம்மளும் அடங்குவோம், அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துல நாமளும் இருக்கோம், நாம நம்ம சுற்றம் அப்படிங்கறதெல்லாம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, மிஷாப் ஆயிடாம தவறான விஷயங்கள் நடந்துராம பார்த்துக்கொள்றது பகவான் கையில தான் இருக்கு மாதிரி. இது நம்ம கையிலன்னு நினைச்சு எல்லாமே என் தலையிலதான் இருக்குன்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் அது வந்து நான் சொல்லிருக்கணும், நான் வளர்த்திருக்கணும், நான் சொல்லல என் பொண்ணுக்கு, அதெல்லாம் இல்ல. அதையும் விட நீங்க வந்து த்ரூ பகவான் போனீங்கன்னா அது வந்து இன்னும் ஈஸியா ரீச் ஆகும். அமைதியா சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் மோர். சைலன்ஸ்ல என்ன நடக்குது, ப்ரேயர் நடக்குது. அந்த சைலன்ட் ப்ரேயர்ஸ் ரீச்சஸ் யுவர் டாட்டர் மோர். அவங்கள வந்து அது ரொம்ப குவிக்கா போய் ரீச் ஆகும். அதை விட நீங்க நேரடியா பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்றதை விட அவர்களே அவர்களுக்கு வந்து ஒரு கேட்டுக்கிற இன்னொரு ஒரு யங் மாதாஜி ஒருத்தவங்க, இதை புரிஞ்சவங்க, அவரோட அசோசியேஷன் கிடைக்கலாம். அதெல்லாம் உங்க பிரார்த்தனையில நடக்கும். அது பகவான் புரியறாரு இல்லையா, நம்ம நம்ம மனசுல என்ன விரும்புறோம்னு
அப்ப நம் நம்ம சில விஷயங்கள் நாம் சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாமல் இருப்பாங்க இல்லையா, யார் சொன்னால் புரியுமோ அப்படி ஒரு அசோசியேஷனை கண்டிப்பா பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மாதாஜி. அதை மட்டும் நம்பணும், அது வரலையே வரலையே நினைக்கிறத விட அதை நம்ம ஸ்ட்ராங்க நம்பினோம்னா பகவான் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம எப்படி நம்ம டிபெண்ட் பண்றோமோ, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நீதான் எல்லான்னு சரணம் அடையிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். அப்படியாதான் நம்ம பாக்கணும். இது வந்து எஸ்கேபிசம் கிடையாது, இது வந்து ஒரு கையாலாகாத தனம் கிடையாது, இதுதான் வழி, இதுதான் பெஸ்ட் வழி. பகவான் மேல பிரார்த்தனை, பகவான் மேல முழு நம்பிக்கையும் வைக்கிறது தான் வழி. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணமா, வேற யாராவது சொல்லணுமா ஏதாவது? ஹரே கிருஷ்ணா மேனா. ஹரே கிருஷ்ணமா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணாமா, நல்லா இருந்தது கிளாஸ். இப்ப இந்த மேடம் சொன்ன கதை தான் எல்லா வீட்லயும் நடக்குது. ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் ஈஸியா டெசிஷன் எடுக்கவே தெரியாது, நீங்க என்னை மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இப்படி எல்லாம் சொல்லலாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும் சொல்லு பாரு. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுமே எனக்கு புரியல. அது மாதிரி அவங்களுக்குதான் ரொம்ப அறிவு, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு. அதாவது நானே ஃபுல் டெசிஷன் எடுக்கிறேன்னு இல்ல, உன்னை கன்சல்ட் பண்ணாம டெசிஷன் எடுக்க மாட்டேன். அது எப்படி நம்ம எடுப்போம், அவங்களோட லைஃப் பிரச்சனையில நம்ம போய் டெசிஷன் எடுக்க நம்ம அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளே போய் 100% எடுக்க போறது கிடையாது, அதுவும் அவங்களுக்கு தெரியும்ல. அதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நம்ம சரண்டர்லதான் இருக்கு கடவுள் தான் வழி கண்டிப்பா காப்பாத்துறோம் இந்த ஜெனரேஷனையே. ஆமா, இந்த ஜெனரேஷனே அவர்தான் காப்பாத்துறாங்க சொல்றாங்க. ஆமா ஆமா, எல்லாருமே இந்த பிரச்சனையை சொல்றாங்க. அதுதான் நாம தனியா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆறுதல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி வேணும்ல, அது வந்து எப்படி கிடைக்கும்னு அவங்களுக்கு புரியல, அதனோட விளைவுதான் இது. ஆமா அது அவங்களே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி நினைப்பாங்க. பட் ஆனா அது காலத்துக்குள்ள நடைபெறணும், காலம் காலம். அது ஆமா, அதுக்கெல்லாம் வந்து நாம் சரணடைஞ்சுதான் அதை அப்படியே சமர்ப்பணம் தான் பண்ணணும் மாதாஜி. பகவான் கிட்ட அவர் கண்டிப்பா ஒரு வழி கொடுப்பாரு, அதுல வந்து நம்ம சந்தேகமே கொள்ள வேண்டாம். அதுல திடமா இருந்து நம்மளோட மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு திடமா இருக்கோ அந்த அளவுக்கு பகவான் நமக்கு உதவி செய்வார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அது மாதிரி பேசும்போது நமக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆமா ஆமா, அத பேசாதீங்க, அவங்க கிட்ட பேசாதீங்க, பகவான் கிட்ட பேசுறீங்க டைரக்டா. அவங்க கிட்ட பேசினா கன்வின்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவரால் மட்டும்தான் முடியும் திறமை, நமக்கு கிடையாது கண்டிப்பா. இல்லவே இல்ல, உண்மைதான். சரிங்களா, நான் முடிச்சுக்கலாமா? சரிமா. ஓகே. வாஞ்சா கல்பதருபேஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தகி ஜெய். ஹரே கிருஷ்ணா.